ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி மீட்டிங் ஸ்கூல்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எஸ்எம்சி மீட்டிங் தன்னார்வலர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு அட்டன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து டீச்சர்ஸ்க்கும் தன்னார்வலர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடைப்புத்திறன் அட்டையை காமிச்சு அதில் வந்து மாணவர்களுடைய நிலையை வந்து பற்றி பேசணும் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்குறப்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து டீச்சர்ஸ் அண்ட் ப்ளஸ் தன்னார்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாணவர்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு என்ன செஞ்சால் அந்த மாணவர்களுடைய படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு வழிவகையா நேத்திக்கு எஸ்எம்சி மீட்டிங் வந்து இருந்துச்சு. அதே போல தன்னார்வலர்கள் கேட்ட அந்த லிஸ்ட் வந்து டீச்சர்ஸும் வந்து அழகா நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மையத்துல பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி, அவங்க எப்படி வந்து படிப்புல இருக்காங்க அப்படிங்கறத இவங்களும் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பாக்குறப்ப எந்த மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த கல்வியானது வழங்கப்பட வேண்டும், என்ன மாதிரியான கோச்சிங் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே. ஸோ நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாம்பிள் முகவுரை இருக்கு இல்லைங்களா, நம்ம அரசியல் அமைப்பினுடைய முகவுரையை வந்து நிறைய இடங்கள்ல எஸ்எம்சி கூட்டத்திலேயே வந்து தன்னார்வலர்கள் வாசித்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை வந்து நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி மையங்கள்ல வாசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.